வேளச்சேரி குருநானக் கல்லூரி வளாகத்தில் ஹிந்து ஆன்மீக கண்காட்சி பெண்மையை போற்றுதல் என்னும் தலைப்பில் 6 நாட்கள் நடத்தப்படுகிறது. கண்காட்சியை மாதா அமிர்தானந்தமயி தொடக்கி வைத்தார். பிப்ரவரி 3 தேதி வரை கண்காட்சி நடக்கிறது. எங்கு பெண் போற்றப்படுகிறாளோ அங்குதான் ஆன்மீகம், சந்தோஷம், நிம்மதி மலரும். பெண் என்பவள் அபலை என்று சமுதாயம் கருதுகிறது. அது உண்மையல்ல. பெண்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தால் போதும் அவளும் சாதிப்பாள் என்றார் மாதா அமிர்தானந்தமயி. எங்கு பெண் போற்றப்படுகிறாளோ அங்கு சுபீட்சம் நிலவும். ஆன்மீக நோக்கத்தில் ஆணும் பெண்ணும் சமம். மனக்கட்டுப்பாடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்றார். மனசு வச்சால் கழியா தோன்றும் இல்ல. சக்தி கொடுத்துள்ள சாஹரியங்களை சிரட்டிச்சால் மாத்திரம் மதி. குடும்பம் வாஸ்தது குடும்பம் முதலோட்ட ராஜபரணத்தின் காரியம் வரை ஸ்ரீயோட வலிய சாதன சக்தியான சூக்ஷ்மமாக நிரீட்சால் மனசிலாகும். ஸ்ரீட சக்தி மாதத்திலான ஸ்ரீட சக்தி மாதத்திலான மாதத்திலான ஸ்ரீ சக்தி மாதத்திலான அதாவது பரிவர்த்தன சக்தியான மட்டோட ஹிருதயம் பறந்து சகாய்க்க பிரவர்த்திக்க சகாய்க்கிற சக்தியான ஒரு யதார்த்தம் மாதாவின மாத்தமே சிக்ஷையும் சிக்ஷையும் சந்துலமாக கொண்டு வந்து சாதிக்கள்ளூ. இது பரையுமோ அம்ம ஒரு சம்பவம் ஆசிரமத்தில் ஒருக்கான ஞாபக தரிசனம் கழிஞ்ச ரூமிலோட்ட வரும்போ குறை குட்டிகள் எந்த கூட வரும். பதிலில் 1.5 வயசு, 2 வயசு, 4 வயசு, 5 வயசு குட்டிகளுண்டும். அப்போ இவருடைய எல்லாம் பாத்திரத்தில் 10 குட்டிகளும் 15 குட்டிகளும் உண்டாகும். இப்படி எல்லாம் பாத்திரத்தில் ஓரம் தயிர் விட்டு கொடுக்கும். அப்போ 1.5 வயசுள்ள குஞ்சுண்டாகும். அது எடுத்து வைக்க அறியில்ல. அப்போ பெண்குட்டிகளை சென்று ஆ குட்டியோட வாயிலெடுத்து பட்சம் வச்சு கொடுக்கும். அப்படி கொடுத்து கழிஞ்சு பெண்குட்டிகள் பட்சம் கழிக்கள்ளு. அப்போ இது பல 1 பிராவசியில் 100 பிராவசியில் பல திவசங்களும் இது நம்ம பிரத்யட்சத்துக்கு கண்ட பல பல பெண்குட்டிகளும் அங்கே ஆ மக்கள் தான் எடுத்து கழிச்சிட்டு அவர் போகும். பெண்குட்டி இங்கே கொடுத்துட்டே கழிக்கள்ளு. நின்றுட்டு இறங்கி நிற்கும் அவர் நயச்சுண்டு போகாம வேண்டி. அவர் குற்றப்படுத்தினதில் அம்ம பரையான. அப்போ ஓரோ குட்டிகளும் மாதத்தம் சகஜமாயிட்டுள்ளதான் காணிக்கிறது. ஆ மாதத்தம் காருண்யத்தான். அப்போ ஈ காருண்யமான மட்டும் துர்பலமான துர்பலதையாணும் பரையுது. அப்போ பரைய காருண்யத்தோடு ஞானம் கூட்டி வரணும். ஞானம் கூட்டி வந்தாலே முன்னோட்டு ஸ்ரீக்கு போகன் சாதிக்கள்ளு. அப்போ ஞானம் இல்லாத்தோண்டான துர்பலதையாணும் மட்டும் சாதிக்கிறது. ஸ்ரீ நிராளம்பையும் நிசாரமாக பூச்சக்குட்டியல்ல. அவள சௌரியம் வீரியமுள்ள சிம்ஹ குட்டியான அவ பராசக்தியர்ன்னு எழுதுகிறையல்ல. சுவயம் ஜலிக்கின்ற சூரியனான. புருஷன் ஸ்ரீயேக்காள் சரீரபலம் உண்டாயிருக்காள். ஆனால் ஸ்ரீக்கு புருஷனேக்காள் பலமுள்ள ஒரு மசிலுண்டு. அது ஹிருதயத்திலாகணும். இந்த ஸ்ரீகள் புருஷனை அனீகரிக்கிறது அவரை போல கையில் மசில் வைக்கணும் அனீகரிக்கிறது. அது ஒரு தெட்டுன்னு வேறு தெட்டிலேக்கு போகிற போலான. அது பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து சேர்க்கான் சிரமிக்கணும். அதான் ஈ குடும்ப தகர்ச்சியொக்கெ காணணும்.